இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா இந்த படத்தோட புற பரப்பளவு என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட பகுதிகளை பிரித்து அதை நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம் இதை ரொம்ப எளிமையாக செய்யறதுக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி அட்டையில் செய்யப்பட்ட ஒரு வடிவம் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க இப்போ இதைத்தான் நாம் போறோம் அதை சிவப்பு நிறக்கோட்டில் நான் சுட்டி காட்டுறேன் இதோ இங்கே தான் நாம் வெட்டுறோம் அப்புறம் இங்கே அதுக்கப்புறம் இந்த பக்கத்துல அப்புறம் இங்க பின்னாடியும் கூட அப்படி வெட்டும்போது இதோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு நமக்கு கிடைச்சிடுது நாம வெட்டுனத இப்படி பிரித்தோம் அப்படின்னா இதோ இது இப்படித்தான் காட்சியளிக்குது நாம இப்ப இத இப்படி செய்யறதுக்கான காரணம் இதோட பரப்பளவை சுலபமா நாம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இதோ இப்போ இந்த வடிவத்தோட பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கு இதோ இங்க இருக்கு இதோட பரப்பளவை கண்டுபிடிச்சாலே போதுமானது சரி இப்போ இத பாப்போம் இதோட பரப்பளவு அப்படினா என்னன்னு பாப்போம் அதுக்கு முதல்ல பரப்பளவு அப்படினா என்ன இப்போ இங்க இருக்கு இந்த இடத்தோட பரப்பளவு என்ன இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த வடிவமானது இந்த இடத்துக்குரியது இது ஒரு முக்கோணம் இதோட அடிப்பகுதியோட அளவு பன்னிரண்டு அப்புறம் உயரமானது எட்டு அப்போ இந்த பகுதியோட அளவு அரை பங்கு அப்போ ஒன்றின் கீழ் ரெண்டு பெருக்கல் அடிப்பகுதியோட அளவு பன்னிரண்டு பெருக்கல் உயரமானது எட்டு இத அடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஆறுன்னு கிடைக்குது அப்போ ஆறு பெருக்கல் எட்டு அப்போ இதோட மதிப்பு நாற்பத்தி எட்டு சதுர அலகுகள் இங்க மேல இத பார்த்தோம் அப்படின்னா இதோட மதிப்பும் இதோட மதிப்பும் சமமா தான் இருக்கும் ஏன் தெரியுமா இங்க இந்த உருவத்தோட பின்பக்கத்தை நம்மளால பார்க்க முடியாது ஆனா இது கண்ணாடி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதோட பின்பக்கம் தான் இருக்கும் அப்போ இதோட மதிப்பும் நாற்பத்தி எட்டா தானே இருக்கும் நான் அதையும் எழுதுறேன் நாற்பத்தி எட்டு சதுர அலகுகள் இப்போ இதோ இங்கே இருக்கு இந்த இடத்தோட பரப்பளவு என்னவா இருக்குன்னு பாப்போம் இதோட அளவானது உயரம் பதினாலு அப்புறம் அகலம் பத்து இருக்கும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய செவ்வகமும் அதே அளவுல தானே இருக்கணும் அவ்வளவுதான் அப்போ இதோட உயரமும் பதினாலு மற்றும் அகலமோ பத்துன்னு இருக்கும் இந்த செவ்வகங்களோட பக்கம் இங்க இருக்குது இதுக்கு பின்னாடி இன்னொரு செவ்வக பக்கம் இருக்குது இது ஒவ்வொன்னோட பரப்பளவும் பதினாலு பெருக்கல் பத்து அப்படின்னா நூற்று நாற்பது சதுர அலகுகள் இதோட பரப்பளவும் நூற்று நாற்பது சதுர அழகுகள் கடைசியா நாம கண்டுபிடிக்க வேண்டிய பரப்பளவு இதோ இங்க இருக்கலையா இந்த வடிவத்தோட அடிப்பாகம் இதோ இங்க பாருங்க இங்க இருக்கலையா இதத்தான் நாம கண்டுபிடிக்கணும் இதோட உயரம் அப்புறம் அகலமானது பன்னிரண்டு அப்புறம் பதினாலுன்னு இருக்குது இப்போ இதோட பரப்பளவு அப்படிங்கறது பன்னிரண்டு முறை பதினாலு பன்னிரண்டு முறை பன்னிரெண்டு அப்படிங்கிறது நூற்று நாற்பத்து நாலு அது கூட ஒரு இருபத்தி நாலு கூட்டினா நூற்று அறுபத்து எட்டு நூற்று அறுபத்தி எட்டு தான் நம்மளோட விட இப்போ இதோட மொத்த பரப்பளவும் என்னவா இருக்கும்னு பார்க்க போறோம் இங்கே இருக்கக்கூடிய இதையும் அப்புறம் இங்க இருக்கக்கூடிய இதையும் கூட்டினா நமக்கு தொண்ணூற்று ஆறு அப்படிங்கிற விட கிடைக்குது தொண்ணூற்று ஆறு சதுர அலகுகள் இப்போ இங்க இருக்கிற இந்த மஜந்தா நேரத்துல இருக்கக்கூடிய செவ்வக பக்கங்களோட பரப்பளவை கூட்டினோம் அப்படின்னா நூற்று நாற்பது கூட்டல் நூற்றி நாற்பது இதோட விட இருநூற்று எண்பது நானே இங்கே எழுதுறேன் இந்த பக்கங்களோட அடிப்பக்கத்தோட பரப்பளவு நூற்று அறுபத்து எட்டு இத மஞ்சள் நிறத்திலயே எழுதுறேன் எட்டு இது எல்லாம் சேர்ந்ததுதான் நம்மளோட விடைய இந்த வடிவத்தோட மொத்த பரப்பளவாய் இருக்கும் இங்க ஒரு முறை நாம பிரிச்சு எடுத்ததுனால எல்லா பக்கத்தோட பரப்பளவையும் நாம கண்டுபிடிச்சிட்டோமா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கணும் இங்க இருக்கிற எல்லா பக்கத்துக்கும் தான் நாம் பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டோமே சரி இப்போ இந்த கணக்க செய்வோம் இங்க ஆறு கூட்டல் பூஜ்ஜியம் கூட்டல் எட்டு சமம் பதினாலு நாளை இங்க போட்டுட்டு ஒன்ன மேல போடுறேன் அதாவது இந்த ஒன்ன அதோட பத்துக்கான இடத்துல போடுறேன் அப்போ ஒன்று கூட்டல் ஒன்பது சமம் பத்து பத்து கூட்டல் எட்டுங்கிறது பதினெட்டு அப்புறம் கூட்டல் ஆறு சமம் இருபத்து நாலு இங்க ரெண்டு கூட்டல் ரெண்டு கூட்டல் ஒன்று சமம் அஞ்சு அப்படின்னா இந்த படத்தோட மொத்த பரப்பளவு ஐநூற்று நாற்பத்து நான்கு அதாவது ஐநூற்று நாற்பத்து நான்கு சதுர அளவுகள் அவ்வளவுதான் நாம இந்த கணக்கை ரொம்ப சுலபமா முடிச்சிட்டோம்